வணக்கம். ஜிடி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர். நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் படுகொலையை கண்டித்து போராட்டம். இனி விரிவான செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் நடேச தமிழார்வன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் புனிதன் ஆகியோர் தலைமையில் நடத்தப்பட்டது. இதில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட கட்டுமான தொழிலாளர் அமைப்பாளர் ஜீவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் மருதமுத்து, விவசாய சங்க தலைவர் மணியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் சௌரி ராஜன், விவசாய சங்க துணைத் தலைவர் தங்கராஜ், மாத சங்க ஒன்றிய செயலாளர் கலைமணி உள்ளிட்ட இரு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜி3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திருமண ஒன்றிய குழு சார்பாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் தோழர் தமிழர்வன் அவர்களை படுகொலை செய்த கைவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதுடன் அந்த படுகொலை செய்த கைவாளிகள் பட்டப்பகலில் கடைவீதியில் கொன்றுவிட்டு சாவகாசமாக நடந்து செல்கின்றார்கள். அந்த கடைவீதியிலே சிசிடிவி கேமரா இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் நடந்து செல்கின்றார்கள், வண்டி வாகனங்கள் போகின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் கூலிப்படைகள் செல்கின்றார்கள் என்றால் அது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? காவல்துறை ஏன் இன்னும் மெத்தனமாக இருக்கின்றது? உடனடியாக சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கும்படி காவல்துறையையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறேன்.